இந்த பதிவு சூர்யாக்காக தான். சூர்யா நான் ஒண்ணே ஒண்ணு கேட்டுட்டேன், இப்போ போட்ட வீடியோல வந்து கதறி அழுது நிறைய சொல்லியிருக்கா, உங்ககிட்ட நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், கரெக்டா பதில் சொல்லு. நீ திரும்பிட்டேன்னு சொல்லும் போது முன்னாடி வந்து நான் தான் சரி இவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க திரும்பிட்டேன்னு சொல்றா, ஓகே யாரும் திட்டாதீங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்கன்னு சொன்னவ நான் தான். அப்ப கூட என்னோட கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, என்னென்ன சொன்னாங்க, இவ திரும்ப மாட்டா அப்படின்னு. இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இவங்க எல்லாம் ஒரே ஆக்ட், அவ திட்டுல மறைச்சிருவாங்க, இவங்க வருவாங்க கேள்வி கேட்பாங்க மறுபடியும் எழுந்து சொல்லுவாங்க, எல்லாம் ஒரே கேங்கு அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அப்ப கூட நான் ஃபீல் பண்ணல, ஏங்க திரும்புறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, தயவு செய்து பேட் கமெண்ட் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா. அதுவரையிலுமே உன்னோட வீடியோல ஒரு பேட் கமெண்ட்டும் நான் கொடுத்தது கிடையாது, வாய்ப்பு கொடுங்கன்னு அடுத்தவங்களதான் சொல்லியிருக்கேன், நீங்க திட்டாதீங்கப்பா கெட்ட வார்த்தை பேசாதீங்கப்பா அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது சிஸ்டர் இவ எவ்வளவு பேசியிருக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நான் அப்ப கூட என்ன சொல்றேன், திட்டவங்க திட்டிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் நீ அதே மாதிரி இருந்தேன்னா சரி உண்மையிலுமே திரும்பிட்டா போல அப்படின்னு சொல்லி போயிருவாங்க. அப்படித்தான் நான் உனக்கும் கமெண்ட் கொடுத்தேன், நல்லா யோசிச்சு பாரு, நல்லா கொடுத்தேன் சரி ஓகேயா. நான் உன்னை பத்தி அதுக்கப்புறம் ஆஃப்டர் வந்து என்ன வீடியோ போட்டேன் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு மசதுகுடி மக்களை பத்தி நீ பேசினதுக்கு நான் உனக்கு ஒன்னே ஒன்னு அட்வைஸ் பண்ணேன். நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னா என்ன பேசணும், யார பேசணும், எதுக்கு பேசணும்ன்றத பார்த்து பேசணும், இல்லைன்னா அந்த பேச்சு நமக்கே எதிரியா திரும்பிடும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க அட்வைஸ் நான் அப்படியே விட்டுட்டேன். நானு செகண்ட் தரப்பை எனக்கு கோபம் வந்து பேசுனது ஒன்னே ஒண்ணு, உதயா விஷயம் ஒரு பையனை சொன்னதுக்கு உனக்கு அவ்வளோ ஒரு கோபம் வருதே சூர்யா. நான் கேக்குறேன், தன்னோட கணவனை இழந்து அந்த பொண்ணு நிக்குது, நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகுமோ, அந்த சின்ன பச்சை பிள்ளைக்கு அவள் அப்ப இல்ல அப்படின்னு அந்த குடும்பமே கதறி போய் இருக்காங்க. இத்தனை மாசமா நம்ம கஷ்டப்பட்ட பாடுக்கு கடவுளை நம்மளை ஏமாத்திட்டானே, அந்த குடும்பம் ஒவ்வொருத்தவங்களும் நண்பன் பாவம் அவங்க அம்மால இருந்து எல்லாருமே அதிகத்து கதறிட்டு இருக்காங்க. அப்போ நாக்குல நரம்பு இல்லாத மாதிரி நீ சொன்ன என்ன நடக்குது சுமதி, நீ வீடியோ போடலன்னு வீடியோ போடுற மலை அவங்க வந்து எல்லாருமே வீடியோ போடுற மலை நிலையில இருப்பாங்களா, அதை மட்டும் நீ சொல்ல பாக்கலாம். இருக்க மாட்டாங்க கண்டிப்பா, ஏன்னா அந்த பொண்ணுக்கு அது ஒரு பேர் அதிர்ச்சி, நம்மளோட அவ்வளவா உதயா என் கூட இல்லையே அப்படின்ற ஒரு வேதனை அந்த பொண்ணு மனசுல. நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் இல்லவே இல்லை, இந்த உலகத்துல இன்னும் கிடையவே கிடையாது அப்படின்னு இருக்கும் போது அந்த நிலைமையில இருந்து உண்மையான அன்பு வச்சு காதலோ இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி என்ன அப்படின்னு சொல்லி. இனிமே அவங்க நம்ம லைஃப்ல கிடையாதுன்ற போது அது ரொம்ப ரொம்ப வலி, அதை சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ கேட்டீங்க கேள்வி சூர்யா உதயா சுமதி ஓ மேலதான் எனக்கு டவுட், பாலா ஓ மேலதான் டவுட் அப்படின்னு நீ சொன்னீங்க, சொன்னா அந்த வார்த்தைக்காண்டி தான் நான் வீடியோ போட்டு உன்னை திட்டி போட்டேன். இன்னொன்னு என்னன்னா, நீ அதை திட்டத கூட நீ ஏத்துக்கல, அந்த வீடியோ டெலீட் பண்ணல, நான் கூட நினைச்சேன் நீ டெலீட் பண்ணிடுவா அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு, பட் நீ டெலீட் பண்ணவே இல்லை பத்தியா, அப்பயே தெரிஞ்சு உன் மனசு என்ன மாதிரி மனசா இருக்கும்னு. ரெண்டாவது ஒரு லைவ் போட்டு நீ சிக்காந்தன சொன்னீங்க பத்தியா, அன்னைக்கு நான் கேட்டனாலதான் அவங்க ஃப்ரெண்டு நைட்டு வந்து சொன்னாங்க, சான்ஸ் நீ சொன்ன நீ என்ன அவ்வளவு என்ன சிபிஐயா நீ வந்து விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பயத்துல சொல்றதுக்கு, தப்பு பண்ணவங்களுக்கு தான் பயம் இருக்கும், அந்த அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு மக்களுக்கு சொல்றதுக்கு அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க சரியா. நீ வெயிட் பண்ணணும், ஆனா வெயிட் பண்ணாம நீ வாய விட்டுட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, இன்னும் நான் பாலா கிட்ட சொன்னேன், பா அந்த பொண்ணு அவ்வளவு பேசுது எதனா வந்து சொல்லிவிடாது, அக்கா என்னால பேசி நிலைமை இல்லை இல்லக்கா இதை சாப்பாடு நாங்க சுத்திக்கிட்ட கணக்குறோம், கண்டிப்பா நாங்க வீடியோ போடுறேன் அந்த பாலா அந்த தம்பி சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் அந்த பையன் வந்து வீடியோ போட்டாங்க, ஏன்னா மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை, ஏன்னா ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அது பணம் தான் அவங்களுக்கு தெரியும், ஏன்னா நன்றியை மறக்கிறவங்க கிடையாது, நன்றியை மறக்கிறவங்க நம்ம மக்கள் கிடையாது. சோ வந்து சொல்லுவாங்க பொறுமையா இருக்கணும், எடுத்துமா கவுத்துமா நீ நிறைய பேசிட்ட, அதனாலதான் உன் மேல அவ்வளவு ஒரு கோபம். நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் சரியா, இதே மக்கள் தான் உனக்கு பேட் வாங்கி கொடுத்தான் பாரு, அந்த பையனை இந்த முண்டை அந்த முண்டைன்னு ஒண்ணா, இதே மக்கள் தான் நீ அன்னைக்கு உதயாக்கு உதவி பண்ண பத்தியா, பரவாயில்ல சூர்யா நீ சூர்யா நீ கெட்டவன் நினைச்சு ஆனா வந்து நீ உதவி பண்றேன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேரு ஒரு பேட் கமெண்ட் வந்தா அவ்வளவு பேருமே உன்னை திட்டினாங்க பத்தியா, எல்லாருமே உன்னை வாழ்த்தி பேசினாங்க. நீ சொன்ன டேய் நாங்கடா நான் கெட்ட வார்த்தை பேசுறேன் நீங்க அவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க, உதவி பண்ண நீங்க எப்படி கிரியேட்டிவ் சூப்பர்னு அப்படின்னு, நீ பணம் கொடுத்தேன்னு சொல்லி சொல்ல பரவாயில்ல உனக்கும் இந்த மனசு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே உன்னை புகழ்ந்து பேசினாங்க. அதே மக்களே உன்னை கேவலம் வயசுறாங்க, நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்றத யோசிச்சு பாரு
சரிம்மா, உன் பையனை சொல்லிட்டாங்க தீங்கு தீங்கு அந்த குதி குதிக்கிறியே. நான் ஒண்ணு ஒண்ணு கேக்குறேன், எல்லா பாலுங்களையும் தேவடியாளுக்கு பிறந்தவனே அவனுக்கு பிறந்தவனே இவங்க உன் பொண்டாட்டி அங்க போங்க உன் அம்மா வள வச்சிருக்க இவனை வச்சிருக்கேன்னு கேட்டீங்க. எல்லா பசங்களும் அம்மாவுக்கு அம்மாவுக்கு பிறந்தவங்க தான், தாய் வகத்துல பிறந்தவங்க தான். சரியா, ஒருத்தனை சொல்லும்போது இன்னொருத்தவங்களுக்கு சுருக்குன்னு வரும். ஏன்னா அவங்க எல்லாமே நல்ல அம்மா அப்பா வயிற்றுல பிறந்தவங்க. உன்னோட வாழ்க்கை அப்படி இருந்தது இப்படி இருந்தது, எல்லாரோட வாழ்க்கையும் கஷ்டம் இருக்குமா? யாருமே கஷ்டப்படாம இருந்தவங்க வாழ்க்கையினாவே கஷ்டம்தான். கஷ்டம் நஷ்டம் இருந்தாதான் அது பேர் வாழ்க்கை. அப்படியே எதுவுமே இல்லாம இருக்க மனுஷனே கிடையாது. எவ்வளவு பேர் பில்கேட்ஸ் ஆனாலும் எவ்வளவு பெரிய ஆண்டியா இருந்தாலும் அவன் வாழ்க்கையில கஷ்டம் வரும். கஷ்டத்துலதான் சமாளிச்சு போறதாம்மா வாழ்க்கை. நான் கஷ்டப்பட்டேன், எந்த பரதீசு பையன்களுக்கு தெரியுமா? நீ இவ்வளவு பேச்சு பேசுறிய என்ன என்ன, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? என்ன என் கணவனை எவ்வளவு பேசிருப்ப? ஒரு பொம்பளை பேசிட்டு ஒரு ஆம்பளை அவன் கேக்குறான் பாரு. ஒரு பொம்பளை என் நாட்டுல நரம்புல நல்ல அம்மா வயிற்றுல பிறந்தவனா இருந்தா கண்டிப்பா அந்த வார்த்தை பேசியிருக்க மாட்டான். என் வீட்டுக்கார பேச வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம், அவரு பேசுறதுக்கு அவ்வளவு துடிக்கிற நான் பேசுறேன் அப்படின்னு. ஏங்க இது சோசியல் மீடியா, உன் வாயை திறந்தாவே அசிங்கமான வார்த்தை தான் வரும், தயவு செய்து நீ பேசாத அப்படின்னு. உனக்கு அவரை பத்தி தெரியாது, வாய திறந்தாருன்னு வச்சுக்கோ, ஒருத்தனால நிக்க முடியாது. அந்த அளவுக்கு கேவலமா பேசுவாங்க. நான் அதனால மட்டும்தான், ஏன்னா இதுல நிறைய அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாம் பாக்கலாம். சின்ன சின்ன பொண்ணுங்களா வந்து அக்கா நீங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிருக்கான். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க, கல்யாணம் ஆகாத பசங்க, சின்ன பசங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே இந்த வீடியோ பாத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே உன்ன பேசுறாங்க. அப்ப உன் மேல தப்பு இருக்கா இல்ல பேசுறவங்க மேல தப்பு இருக்கா? நல்லா அப்ப யோசிச்சுப்பாரு. சரியா, பேசுறது தப்பு யாருகிட்ட இருக்கு? தப்பு உங்ககிட்ட இருக்கு, அதனாலதான் எல்லாரும் பேசுறாங்க. நீ திரும்பி நீ பாடி பேச ஆரம்பிச்சிருச்சுக்கோ, பேசுவாங்க அப்படிப்பா போயிட்டே இருப்பாங்க. பட் நீ மாறுற மாதிரி கிடையாது, நீ வந்து ஒரு மாதிரியான கேரக்டரா இருந்திருக்கா, அதனாலதான் எல்லாரும் வந்து உன்ன ரொம்ப ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து என்னோட வீடியோல வந்து இப்ப கமெண்ட் கொடுத்துருக்கீங்க, அவங்கள நான் ஒண்ணு கேக்குறேன், எங்கனாலதான் மாறிட்டா, எங்கனாலதான் மாறிட்டானா? நாங்களும் அவளை மாற சொல்லும், நாங்களா அவளை கெட்ட வார்த்தை எழுதி படிக்க சொல்லி அடிச்சடிச்சு சொல்லி கொடுத்தா? ஆத்தான்ற வார்த்தை சொல்லு, அந்த பையனை சொல்லி இந்த பையனை சொல்லு, நாங்களா வந்து சொல்லி கொடுக்குறோம் சொல்லுமா? எங்கனாலதான் அவங்க கோபத்துல இருக்காங்கன்ற? நீ உங்க ஒழுங்கு வந்தாங்க ஒழுங்கா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா யார் மத்த எவ்வளவு பேர் வீடியோ போடுறாங்க, எவ்வளவு பேர் அசிங்க வராங்க, எல்லாரையுமே கேட்டுட்டு இருக்காங்களா? இவங்களை மட்டும் பேசுறாங்கன்னா இவங்க தப்பு எங்க இருந்து வருதுன்னு நல்லா யோசிச்சுக்கோ. எனக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான். நம்ம வாழ்ற வாழ்க்கை யாருக்காக வாழ்றோம்னு யோசிக்கணும். இன்னைக்கு அழுகிறியே, அந்த பையனை இன்னைக்கு உங்ககிட்ட கமெண்ட் கொடுத்ததுக்கு இவ்வளவு இது வருது. குழந்தை பையன் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது டேய் உங்க அம்மா தான்டா அது அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனோட மனசு எவ்வளவு ஃபீல் பண்ணும்? நீ அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நாங்க பேசிட்டோம், அவ பேசிட்டா சில்டு பேடு சைல்டு பேடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே. நானும் ஒரு பொண்ணுதான், நான் என்ன பெரிய இவெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஏதோ தப்புன்னு கிடைச்சா எனக்கு கோவம் வந்தது, நான் கேள்வி கேட்டேன். நான் வந்து வீடியோல கேட்கிறேன், நீங்க சம்பாதிக்க வந்துட்டீங்களா பணம் இருக்கு, நிறைய பேர் கேட்டீங்க. ஆனா ஒரு சில பேர் தான் இவங்களை இவருக்கு இவளுக்கு பேசுறீங்க, கண்மூடித்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்காக தான். இன்னொரு வார்த்தை, 130 கோடியில எவன்டா ராம, எவன்டா சித்த, ஒருத்தனை பாக்கணும் வர சொல்லுங்கடா. நீ சொன்னியே சொல்லலன்னு சொல்லு. இப்பயும் சொல்லிட்டேன், பேசுற வார்த்தைய பார்த்து ஒழுங்கா பேசணும். மக்களை ஃபர்ஸ்ட் மதிக்க கத்துக்கணும். இன்னைக்கு நீ கீழே விழுந்தேனா, நீ தான் நீ சம்பாதிக்கிற, நீ இருக்க, நீ உன்னோடது. ஆனா உன்னோட வார்த்தைய பார்த்து அளந்து பேசு, ஒழுங்கா பேசுறேனா? யாரும் உன்னை பத்தி, நீ யாரு எங்களுக்கு சொல்லு? இந்த கமெண்ட் பண்றாங்க அவங்கள சொந்தமா பந்தமா இல்ல, நீ நல்லா இருக்கணும், நீ நாசமா போடணும்னு நினைக்கிறேன். நீ யாரு தெரியும், நீ யாரு ஆட்டத்தை அவங்களால பார்க்க முடியல. அதனாலதான் எல்லாருமே கமெண்ட் பண்றாங்க. எல்லாருமே தாய் வகத்துல பிறந்தவங்க, நல்ல தாய் வகத்துல பிறந்தவங்க, அதனாலதான் அவங்களுக்குலாம் கோவம் வருது. நீ கொஞ்சம் நீ நல்லா பேசிக்கிட்டு இருந்த பத்தி, அப்ப பேக் கமெண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. அந்த முண்டா இந்த முண்டா கேட்டுருக்காங்களா, அவங்களாம் நீ பேச பேச அப்படியே போயிருந்துருப்பாங்க. சரி பரவாயில்ல, இவ திரும்பிட்டா, இவ்வளவு என்னடா நம்ம பேசுறது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவங்களே போற நேரத்துல மறுபடியும் பழைய குருடி கதவை திருடின்ற மாதிரி நீ ஆரம்பிச்ச. அதனாலதான் மறுபடியும் இன்னைக்கு வேலையில போற ஓனான எடுத்து வேட்டிக்கிற விட்டுட்டு இந்த குத்துட்டு குடையுதுன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு, ஒரு கொஞ்ச நாள் நீ வீடியோ போடாதீங்க, வீடியோ போடாம போங்க. இல்லையா, வீடியோ போடுறியா? நீ இதுல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியா? நல்ல வீடியோ போடு. இப்போ ஒரு நல்ல வீடியோ மட்டும் இருக்கு, நிறைய சொன்னேன் இந்த மாதிரி பண போற அந்த மாதிரி, அதை போடு. அதை விட்டுட்டு அந்த முண்டை இந்த முண்டை அவனை வச்சிருக்கியா, ட்ரெஸ் போறது போறதை வச்சிருக்கா, அதை வச்சிருக்கா, எதுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே
நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன் மாதிரி நினைக்காத. ரொம்ப 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 மோசமானவர் எங்க வீட்டுக்காரு. ரொம்ப மோசமானவர். போய் கேட்டு பார்த்தேனா தெரியும். சரமணியில போய் கேளு. தெரியும். நீ ரொம்ப பேசாத. அடங்கி பேசுறேனா உன்னை எல்லாரும் மதிப்பாங்க. இந்த பேக் கமெண்ட் வர்றீங்க பாத்தீங்களா உன்னாலதாண்டி உன்னாலதாண்டி ஏ நாங்களும் அவளை பேச சொல்லிட்டுமா நான் பேசிட்டு நாங்களுமா எவனாலதான் அவ மறுபடியும் பேசுறேன் நாங்கதான் அந்த ஸ்டோரி எழுதி கொடுத்துமா பேசுற வார்த்தை அவ அவகிட்ட தப்ப வச்சுட்டு அடுத்தவங்க வந்து பதில் கேட்காத அது மட்டும் நம்ம யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பணம் சம்பாதிக்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கறேன் உனக்கு தைரியம் வந்தீங்கன்னா நீங்க கேள்வி கேட்க தைரியம் இல்லையா போகணும் கேக்குறவங்கள நோண்டிக்கிட்டு இருக்க கூடாது இவளா அப்படியா அவ அப்படியான்னு யாராவது தைரியமா கேட்டாங்களா அவங்களை அப்ரிசியேட் பண்ணுங்க பரவாயில்ல அப்படி அப்பதான் இன்னொருத்தவங்க வந்து தைரியமா கேள்வி கேட்பாங்க தவறுகள் குறையும் தவறுகள் குறையிறதுனால இந்த மாதிரி அசிங்கமான ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு சொசைட்டியை நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கடமை ஓகேவா அது நம்ம கையில தான் இருக்கு ஸோ நல்ல வீடியோ போடு ஒழுங்காயிரு அவளைதான் சொல்லிட்டேன் அவளை பேசணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது நீ யாருமா எங்களுக்கு சொந்தமா மந்தமா கூட பண்ண யாருன்னு எனக்கு தெரியாது பேசுற வார்த்தையை ஒழுங்கா பேசி போயினேரு இல்லைன்னு வச்சு பையன் வாங்கி கட்டிக்கிறேன் அவ்வளவுதான்